India spices. யூஎஸில் இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுங்க அதாவது இது இந்த கடையை பற்றி எப்படி சொல்கிறதுனா இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு திருமுனையில் ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை இருக்கலங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நான் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு இதுதான் கிட்டே எங்களுக்கு இருக்கிற இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு தான் ஸோ இங்கே தான் வந்து வெஜிடேபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும் நாட்டு காய்கறிகள் நம்ம ஊர் காய்கறிகள்லாம் இங்கே தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஞ்சி எல்லாமே வச்சுருக்குறாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பவுன்ஸ் படி தான் இருக்கும் அதாவது எல்பி படி தான் இருக்கும் ஸோ நம்ம தான் வந்து அந்த எல்பிங்கிறது வந்து நம்ம வந்து கே கிலோகிராமில் நம்ம கே கேல்குலேட் பண்ணிக்கணும் ஸோ அதுபடி தான் இங்கே வந்து ப்ரைஸ் இங்கே டாலர்ஸில் தான் எல்லாமே ப்ரைஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து இந்த கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே கிடைக்கும் அப்புறம் வந்து நம்ம ஊர் நாட்டு காய்கள் இருக்குல்லங்க அந்த மாதிரி காய்கறிகள் இங்கே கிடைக்கும் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து இங்கே வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்காய் அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பட் வந்து எல்லா நாளும் கிடைக்குமானா அது கிடைக்காது ஸோ வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்காய்லாம் வந்து வந்து ரொம்ப ரேராக தான் எப்பயாவது நம்ம வந்து ஒரு டூ மந்த்ஸுக்கு ஒன்ஸு த்ரீ மந்த்ஸுக்கு ஒன்ஸு பார்த்தா தான் உண்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா கருவேப்பில் வச்சுருக்காங்க நான் ஏன் ஏன் என்னுடைய குக்கிங்கில் நான் கருவேப்பில் சேர்க்க மாட்டேன்னு புரியுதுங்களா நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட நான் வந்து என்னுடைய குக்கிங் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ இங்கே பாருங்கள் ஒரே ஒரு பேக்கெட் தான் வச்சுருக்குறாங்க ஸோ அதுவும் வந்து அந்த பேக்கெட்டும் நல்லா இல்லை அங்கே பாருங்கள் ஃபுல்லாக அங்கே இதுவாக இருக்குது ஸோ வந்து நல்லா இல்லை ஸோ இந்த இந்த பேக்கெட்டை தான் விற்கிறாங்க ஸோ இதோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒன் கலர் அப்படி போட்டிருக்காங்க ஸோ வந்து இது வந்து ஒருத்த நல்லா நல்லா இருந்தாலும் எடுக்கலாம் ஸோ நல்லாவும் இல்லை இப்படி தான் எங்களுக்கு வந்து கருவேப்பில் வந்து எங்கே அதாவது பெரிய பெரிய சிட்டியில் வந்து வெஜிடேபிள் நிறையா இருக்கும் அதாவது நான் சொல்கிறது இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பெரிய பெரிய சிட்டி பெரிய பெரிய கடைகளில் வந்து நான் உங்களுக்கு அவைலபிலிட்டி எல்லாமே நல்லா வச்சுருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி அந்த அதாவது இந்த கடைக்கே நான் பதினேழு கிலோமீட்ருனா அப்போ இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்கள் ஸோ வந்து அது ரெகுலராக நம்மளால் போக முடியாது மெயின் சிட்டியில் யூஎஸில் பக்கத்தில் இருக்கும் பெரிய பெரிய கடைங்க இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு இந்த கடை தான் வந்து பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி கீரை கூட வச்சுருக்காங்க இது என்ன கீரைன்னா இது வந்து மேத்திங்க அதாவது நம்ம ஊரில் வந்து வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்களே ஸோ நம்ம வெந்தயக்கீரை வந்து நம்ம ஊரில் வந்து சின்ன சின்ன கட்டாக இருக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் தான் இருக்கும் பட் டேஸ்ட் ஒன்றே ஒன்றும் வித்தியாசம் இல்லை அதே நம்ம ஊர் டேஸ்ட்டே தான் இருக்குது பெரிய கட்டாக இருந்தாலும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி இது வந்து காலியாக இருக்குது அதாவது இங்கே வந்து முள்ளங்கி வச்சுருக்குறாங்க ஏன் காலியாக இருக்குன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன் காலியாக இருக்குன்னு அதுவும் சொல்கிறேன் ஸோ கொய்யா வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காய் அந்த மாதிரி காய்கறிலாம் சிலது வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் கேரட் இருக்குது பீட்ரூட் இருக்குது கோவக்காய் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர் நாட்டு காய்கள்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இருக்குது பாருங்கள் இந்த சின்ன பச்சை மிளகா இங்கே மட்டும்தான் கிடைக்கும் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படி இல்லைனா ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் கத்திரிக்காய் அப்புறம் வந்து இந்த பீர்க்கங்காய் கோஸு பாப்பா பாப்பா நம்ம ஊர் காய்கறியில் பார்க்குறதே அழகு தான் போங்க ஸோ வந்து இந்த இந்த வேற வகை அந்த எக் பிளான்ட்லாம் இருக்குல்லங்க கத்திரிக்காய் அதுவும் கிடைக்குது ஸோ பாவக்காய் இதெல்லாம் சின்ன பாவக்காவும் இங்கே கிடைக்கும் சம்டைம்ஸ் கிடைக்கும் இன்றைக்கி ஆக்சுவலாக இல்லை ஸோ நான் சில நேரத்தில் வந்து சின்ன பாவக்காவும் போட்டிருப்பாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே மட்டும்தான் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ஃப்ரெஷ் வெஜிடேபிள் இருக்கும் மீதி நாளெல்லாம் வந்து இந்த வெஜிடேபிளே வந்து பாதி பாதியாக அவங்க வந்து உள்ளே வச்சுருப்பாங்க கடை உள்ள அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ இன்றைக்கு வந்து ஃப்ரைடே இல்லைங்க ஸோ அதனால எனக்கு வந்து மற்ற காய்கறிலாம் கிடைக்கல அதெல்லாம் தான் நிறைய இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலியாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் அதெல்லாம் கிடைக்குது ஸோ இந்த ஃப்ரோசன் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஐட்டம்லாம் வச்சுருக்காங்கன்னா நம்மளுடைய வெஜிடேபிள்ஸ்லாம் இருக்குல்லங்க அதுவே வந்து ஃப்ரோசன் இதுலேயும் உங்களுக்கு கிடைக்கிது என்னென்ன இதெல்லாம் கிடைக்கணும் இந்த தேங்காய் வந்து துருவனை மாதிரியும் கிடைக்கும் இல்லை சின்ன சின்ன பீஸா வந்து அந்த மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி பச்சை பட்டாணி சோயாபீன்ஸு அப்புறம் வந்து என்னென்ன காய்கறி மிக்ஸ்டு வெஜிடபிள் மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஒரு கொடுத்துருப்பாங்க ப்ரீமியங்கிறது என்னன்னா அந்த காய்கறியிலே நல்ல நல்ல பீஸாக இருக்கும் அது அந்த ஷேப்பு அந்த கட் பண்ணது அப்புறம் வந்து அந்த குவாலிட்டியே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அது தாங்க வந்து இந்த இதில் வந்து ப்ரீமியம் நார்மலாக ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது கொஞ்சம் அதிகமாக இருக்குது கரெக்டான ப்ரைஸ் எனக்கு தெரியல பட் வந்து கொஞ்சம் ப்ரீமியம்னாலே அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நான் என்ன எடுத்துகிட்டு இருக்கேன்னா நான் வந்து கருணக்கிழங்கு தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷு கருணக்கெலங்கு வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கடைகள்லேயே வந்து ரொம்ப அவைலபிலிட்டிக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கருணக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது யூஎஸில் அதுவும் இது ரொம்ப சின்ன கடைனால இங்கே வந்து கர்ணகலங்கே விற்கல ஃப்ரெஷ்ஷே ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எடுத்து செய்கிறோம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரோசனில் இருக்குது இப்போ இந்த பிக்சரில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி சைஸில் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து இந்த ஸ்கொயர் மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஃப்ரோசன் ஃபுட்டுனால நம்ம வந்து ஃப்ரோசனில் வச்சு மட்டும் யூஸ் பண்ண முடியும் இங்கே என்ன இருக்குன்னா ஃப்ரைடு ஆனியன் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு இருக்கேன் பிரியாணிக்கு போடுறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த லாஸ்ட்டாக அந்த ஃபினிஷ் அப்போ நம்ம போடுவோம்லங்க அந்த ஃப்ரைடு ஆனியன் அந்த பேக்கெட் தான் நான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கடையில் வந்து நான்வெஜ்ஜும் கிடைக்கும் நான்வெஜ்ஜுனா நம்ம நம்ம சாப்பிட்ற சிக்கனு மீட்டு அதுக்கப்புறம் வஞ்சரம் மீன் இதெல்லாம் வந்து இருக்குது ஆனால் அந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்க நீங்களே பாருங்களேன் இருக்குது பாருங்கள் அங்கே வஞ்சரம் மீன்லாம் இருக்குது போட்டிருக்காங்க பேக்கெட்டு பட் ஃப்ரோசன் அந்த மாதிரிலாம் இருக்குது பட் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா மேங்கோ தாங்க பார்த்துட்ருக்கீங்க இது வந்து இந்த சீசன்னால் இந்த மாம்பழம் சீசன்னால் இங்கே வந்து மேங்கோ வந்து கிடைக்குது பட் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் ஸோ நான் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன் ஸோ வந்து இன்றைக்கி விலாகோடய எண்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முயல்குட்டி அதாங்க பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வந்த ஒரு கெஸ்ட்டு அந்த முயலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் மார்னிங் எழுந்து வந்தோன்னே பார்த்தோன்னா இந்த முயல் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து அழகாக விளையாடிட்டு இருந்தது நாங்கள் வெளியே வந்தோன்னா அது அப்படியே சைலண்டாகிடுச்சிங்க நகரவே இல்லாது அப்படியே இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டூ மினிட்ஸுக்கு அப்படியே அசையாமல் இருக்குது சட்டுன்னு நம்ம கண் அமைக்கிற நேரத்தில் டக்கு டக்குனு தாவி 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 அப்படியே மிஸ் ஆகிடுச்சிங்க எங்கேயோ போயிடுச்சு அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ வந்து இதுதான் நான் வந்து பார்க்குறது அங்கே பாருங்கள் ஓடுது பாருங்கள் உள்ளே ஓடுதுங்களா தெரியுதுங்களா இருக்க முயலுங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ரௌன் கலந்த மாதிரி தான் இங்கே இருக்குது ஒரு வேளை இது வந்து இந்த காட்டு முயல்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரியான எனக்கு தெரியல ஆனால் வந்து வெள்ளை கலரில் பார்க்குறது ரொம்ப ரேர் தான் இந்த கலரில் தான் வந்து முயல் இருக்கு நான் ரொம்ப நாளாக வந்து இது அணில் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு தூரத்துலேருந்து நான் சம்டைம்ஸ் பார்க்கும்போது போது நான் அணில் தான் அந்த சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது வந்து முயல் தான் வந்து போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது எனக்கு இருக்கிற ஒரே பயம் நான் போட்டிருக்க முள்ளங்கியும் கேரட்டையும் சாப்பிட்டு போய்டுமோ அப்படிங்கிற பயம் எனக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை வந்து என்னுடைய முள்ளங்கி செடி நல்லாவே வந்துடுச்சு கேரட்டும் வளர்ந்துட்டுருக்குது இருக்குது ஆனா கேரட் வந்து எப்பவுமே தாங்க இருக்குங்களாம் ஒரு ரெண்டு மாசம் வரைக்குமே இந்த சைஸ்ல தான் இருக்குமா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் கிடுன்னு வளருங்களாம் அதுக்கு தான் இன்னொரு கெஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க ஸ்பைடர் அந்த வெப்பை தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் என்னடாது அப்படின்னு திரும்பி பார்த்தா எங்கள் வீட்டு இந்த குடி துளிக்காய் போடுற அந்த இதில் வந்து ஸ்பைடர் வெப் இருந்தது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதையும் நான் கேப்சர் பண்ணிவிட்டேன் ஸோ வந்து இந்த வளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் மற்ற வீடியோஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் வாழை இலை சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்க